உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டவன் டக்குன்னு கூரையை பிச்சுக்கிட்டு இந்த பிரியாணிய என் மடியில போட்டுட்டான். உங்க வீட்டு கூரையில ஓட்டை எங்கன்னு கேக்குறியா? பிரியாணி மடியில விழுந்ததுமே ஓட்டை தானா மறைஞ்சிருச்சு. அதுதான் ஆண்டவன் நடத்துற அற்புதம். இப்ப உன்னோட வேலையை பாத்துக்கிட்டு போறியா? மாயா, ஏன் இப்படி பண்ற? இந்த மாதிரி சண்டெல்லாம் நம்ம வீட்டுல நடந்ததே இல்ல தெரியுமா? சின்ன மாமா இப்படி கோவப்பட்டேன்னு பார்த்ததே இல்ல. எல்லாம் உன்னாலதான். உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையானே தெரியல. அப்போ மாமா வாங்க போலாம். அம்மா, நடந்தது நடந்துருச்சு, வாங்கம்மா சாப்பிடலாம். அண்ணே, நீங்க சாப்பிட வந்தாதான் அம்மாவும் மத்தவங்களும் சாப்பிடுவாங்க. வாங்க, நான் சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏங்க, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னியா கிடக்குறீங்க, ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்றீங்க? என்ன நடந்ததுங்கறத நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த? இந்த சின்ன பையன் எதுக்காக விரதம் இருக்கணும்? பசி தாங்குவானா? அம்மா இவனை சாப்பிட சொல்லிருக்காங்க, ஆனாலும் இங்க எல்லாரும் பட்னி கிடக்குறோம்னு இவன் கூட விரதம் இருக்கா. ஆனா அந்த பொண்ணு சிக்கன் பிரியாணி சாப்பிடுறா, இத நான் பொறுத்துக்கணுமா? பசி தாங்க முடியாதுன்னா சொல்லணும், எனக்கு பசி தாங்க முடியல, எனக்கு சாப்பாடு வேணும், பித்திருக்கள் முன்னோர்கள் இவங்க யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லணும். அத விட்டுட்டு எதுக்காக விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கணும்? எதுக்காக இந்த வீட்டோட புண்ணியத்தை கெடுக்கணும் சொல்லு ஜானகி. ஏதோ மிக்சர் சாப்பிட்டா இல்ல வாழைப்பழம் சாப்பிட்டானா கூட மன்னிச்சிடலாம், ஆனா இந்த விரத நாள் அன்னைக்கு போய் கோழிக்கறி வாங்கி சாப்பிட்டுருக்கா, அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும்? அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? ஜானகி, நான் இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கலைஞ்சு போறதுக்குள்ள நீ நல்ல முடிவை எடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லாமே தப்பா இருக்கிறப்போ என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம். இங்க மாமா, நீ மட்டுமாவது வந்து சாப்பிடுறா கண்ணா? இல்ல பெரியமா, அப்பா பெரியப்பா யாரும் சாப்பிடல, தனாக்காவும் சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன். நான் சொல்றபடி நீ கரெக்டா பண்ண, நிச்சயம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. நிஜமாவா? நிஜமா. ப்ராமிஸ் மதர், ப்ராமிஸ். அப்படின்னு சொல்லு, என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி கேளு, நீ
முடியுமா? பட்டைய கிளப்பிடுவாங்கக்கா, இப்பவே ஆரம்பிக்கிறேன். இரு இரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் சரியா? நீ அப்புறமா ஆரம்பி சரியா? ஆ சரிக்கா, நான் பாத்துக்கிறேன் விடு. ஓகே. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன செய்யுது தெரியல. யாருமே சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன்னு பொடிபதமா சொல்லிட்டு தூங்கிட்டான் மாமா. ரெண்டு பேருக்கு அறிவு இல்லையா? அவன் என்ன பெரிய மனுஷனா? வலிக்குதே, வலி தாங்க முடியலையே. சின்ன புள்ள, அவனை போய் பட்டினி போட்டிருக்கீங்க, வேணானா விட்டுருவீங்களா? முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, அப்பதான் பசி போகும். என்னடா செல்லம், நான் சாப்பிட மாட்டேன். டேய், இப்பவே உன்னால பசி தாங்க முடியல, சாப்பிடாம எப்படி அப்போ? அதெல்லாம் முடியாது, நீங்களும் பெரியப்பாவை சாப்பிடாதான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.